சொல்லவே தேவையில்ல. எனக்கு ஒண்ணு, நாம கண்டிப்பா வருவா. இது இது இதுதான் எனக்கு வேணும். உனக்காக தானே அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினா. அந்த குள்ள வாத்து வரட்டும், அவ கண்ணு முன்னாடியே உன்னை கதற விடணும். அதை பார்த்து அவளும் கதறணும். வீட்டை விட்டு போய் இப்ப வாது வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா மாணிக்கம். வீட்டை சுத்தம் பண்ணிட்டியா? எல்லாம் இனிமேதான் பண்ணணுமா? ஐயா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உள்ள வந்து பாருங்க எப்படி சுத்தமா இருக்குன்னு. சரி சரி, பேசினதெல்லாம் போதும். பெட்டி எல்லாம் எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. சரிங்கம்மா, இதை எடுத்து வைக்க சொல்றேன். எப்பா போங்கப்பா, போய் பெட்டி எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. போங்க. என்ன படங்கா பாக்க போறோம்? உன் காதுல முள்ள வெட்டி சாத்த. என் காதுல முள்ள வெட்டி சாத்த, இப்படி ஒரு படமா இருக்கு? இப்பெல்லாம் படம் பேர் இப்படிதானே வைக்கிறாங்க. அண்ணி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் மேல உள்ள ரூம் அண்ணி. அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் ஆப்போசிட் ரூம்னா? சரி. தேவாவுக்கு உங்களோட பக்கத்து ரூம்னா? சரிங்கப்பா. எங்களுக்கு கீழே உள்ள ரூம். ஏ அசோக், நீ இந்த ரூம் எடுத்துக்கோ. அண்ணி, ரொம்ப நாளா பூட்டி இருந்த வீடு, மாணிக்கத்தை விட்டு பார்த்து பார்த்து கிளீன் பண்ண சொன்னேன். பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அதையும் சரி பண்ணிடலாம். சரிங்க தம்பி. சரி சரி, நான் போறேன் இப்போ. சித்தப்பா நானும் போறேன். மாணிக்கம் இங்க வா. ஐயா சொல்லுங்க. ஐயா என்னங்க இதை வச்சு? சரிங்க, வெளியில இருக்கிற லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க உங்க ரூம்ல. சரிங்க, இந்த முத்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அண்ணே, ரூம் எல்லாம் கிளீனா இருக்கானே? ஏதாவது வேணும்னா குரல் கொடுங்கண்ணே, உடனே வந்துடுறேன். சரி. என்னங்க இப்ப எதுக்கு எல்லாரையும் கிளப்பி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்றேன். இப்ப என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஏங்க,
லாங் டிராவல் பண்ணிருக்கோம். முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. வந்த உடனே உன் டாக்டர் அட்வைஸ்ல என்கிட்ட காமிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சுக்கோ. நான் என்ன செய்யணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. வீணா, என்னாச்சு? ஏன் மூணு உட்கார்ந்துட்டு இருக்க? ஒரு வாரம் நிம்மதியா பாம்பே பக்கம் போயிருப்பேன். ஹைடெக் சிட்டில சுத்த வேண்டிய என்ன இப்படி பட்டிக்காட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? ச்சே, இதுக்கு எங்க அம்மா வேற சப்போர்ட். நீ மட்டும் இங்க வந்திருக்க, மொத்த ஃபேமிலி தான் இங்க வந்திருக்கு. வந்த வேலை முடிஞ்சோனா நம்ம கிளம்ப போறோம். இங்க பாரு, வில்லேஜ் எல்லாமே சிட்டியா மாறிட்டு இருக்கு. இந்த கிராமம் மட்டும் தான் வாசம் மாறாம அப்படியே இருக்கு. வீணா, இங்க பாரு, ஹைடெக் சிட்டிக்கு நீ எப்ப வேணா போலாம். ஆனா கிராமத்தோட வாசம் பார்க்க எப்பயாவது தான் வர முடியும். இங்க அடிக்கிறது வாசம் இல்ல, நாத்தம். இங்க அடிக்கிற நாத்தத்தை வாசனை சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேற வேலை பாருங்க. மச்சான், நல்லா காத்து மாதிரி சிக்கவே மாட்டேன். மச்சான், அதுல பாதி பேரு என்னால டைவர்ஸ் வாங்கினவங்க. மச்சான், நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன், அப்புறமா பேசுறேன், வச்சுட்டு போ. நல்ல காலம் தேடி வந்திருக்கு, நல்ல காலம் தேடி வந்திருக்கு. இந்த ஊரை காத்த வம்சத்துக்கு நல்ல காலம் தேடி வந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல நேரம் வந்திருக்கு. அம்மா, தாயே, அன்னபூரணி, மகாலட்சுமி தேவி, என்ன ஒரு தெய்வீக முகம்! ஐயோ, லட்சுமி கடாட்சியம் உன் முகத்துல தாண்டவம் ஆடுது. ஏன் பக்கத்துலயா? உண்மையாவா சொல்ற? ஜக்கம்மா சொன்னா பொய்யாகுமா தாயே? உன்னை தேடி வந்தவன வெறுங்கையோட அனுப்பிடாத தாயி. வாழா போன வயித்துக்கு பசி வந்து நோவுது தாயி. என்ன பார்த்து தெய்வீக முகம்னு சொன்ன உன்ன நான் சும்மா அனுப்பிடுவேனா? இந்தா வயிறார சாப்பிடு. மகாலட்சுமினா மகாலட்சுமி தான். என்ன ஒரு தாராள மனசு! யார் இது புதுசா இருக்கு, சமாளிப்போம். இந்த வீட்டுல எல்லாரும் மகாலட்சுமி ஆயிருக்கிறது என்னோட பாக்கியம். அம்மா, தாயி, அப்படியே அந்த அங்காள பரமேஸ்வரிய நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன, நம்மள சொன்ன மாதிரியே இவங்களே சொல்றோம்? இந்த தெய்வம் மனசார கொடுத்த மாதிரி நீயும் ஏதாவது கொடுத்தா இந்த வழிபோக்கனுக்கு வயிறு நிறையும்ல. மனசார கொடுத்தாளா? அப்படி என்ன கொடுத்தா? இந்த பாருங்க தாயி, அம்மாவோட மனச 500 ரூபாய அள்ளி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அம்மா மாதிரி அள்ளி கொடுங்க தாயி. அதை இப்படி கொடு, கொடு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெறும் பயலுக்கு 5 or 10 தூக்கி போடாம 500 ரூபாய் தூக்கி கொடுத்துருக்க. யாரு கேட்டு கொடுத்த? என்னது இது? இனிமே என்ன கேட்காம ஏதாவது செஞ்ச அப்புறம் இருக்கு உனக்கு. யோ, நீ இன்னும் கிளம்பலையா? போயா. வந்துட்டான் உடுக்கி எடுத்துக்கிட்டு. 500 ரூபாய் கேக்குதா? அசந்த ஆளைய முழுங்கிடுவீங்களே. அம்மா, வயித்துக்கு ஏதாவது? இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்த முதுகுல கிடைக்கும், பரவாயில்லையா? முன்னாடியே கிளம்பி இருக்கலாம், நம்ம நேரம் அப்படி. போயா. அட கொடுமைய, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருச்ச. ஏய், இன்னும் என்னடி வேடிக்கை? உள்ள வா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு
இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அந்த மீசக்காரன் நல்லா தானே சொன்னான்? என்னமோ, அக்கா சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். மாசாணி அம்மா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில இருந்து நீ தான் எனக்கு காப்பாத்தணும். ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார், அது வந்து நான் ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன் சார், வேற எங்கேயும் போகல சார். ஓகே சார், எஸ் சார். யோ அரசு சார், இங்க வா சார். சொல்லுங்க சார். யோ, கமிஷனர் வந்துட்டு இருக்காருயா, எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லு. ஓகே சார். யோ, நீ துர்காவை பத்தின எஃப்ஐஆர் எவிடன்ஸ்லாம் ரெடியா வச்சிரு. ஓகே சார். வந்தவர் அவளை பத்தி கேட்டா நாம சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். எஸ் சார். ஓ, போய் ரெடி பண்ணு. என்ன, அந்த மூட்டை பூச்சியை இன்னும் காணோம்? வருமா வராதா? ஏண்டி, நகைய ஆட்டையை போட்டோமா, அதை விற்க வேண்டிய இடத்துல வித்தோமா, பணத்தை வாங்கி பதுக்கி வச்சோமான்னு இல்லாம இப்படியா வீட்டுல வச்சிருப்ப? இங்க பாருங்க சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்ன நம்புங்க சார். உன் வீட்டுல உன் கண்ணு முன்னாடி நகைய கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நீ ஈஸியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பக்க ஆதாரம் இருக்குமா? சொல்லு, ஆட்டைய போட்ட நகைய என்ன செய்யலாம்னு வச்சிருந்த? நீ ரெகுலரா எந்த சேட்டு கடையில திருடு நகையெல்லாம் வித்து காசாக்குவ? இப்படி நல்லவ மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா உன்னை சும்மா விட்டுருவனா? சரி சொல்லு, இது வரைக்கும் எவ்வளவு நகையை திருடிருப்ப? எங்கெல்லாம் திருடுன? உள்ளூர்ல மட்டும்தானா இல்ல வெளியூர்லயுமா? சார், ப்ளீஸ் சார், சார், அந்த மாசாணி அம்மா சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். நான் அந்த நகையை எடுக்கல சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, இவளை தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். வனிதா, எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஒன்று பண்ணு, செல்லுக்குள்ள கூட்டிட்டு போய் இவளை தரோவா செக் பண்ணு. என்ன, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். கூட்டிட்டு போ. சார், வேண்டாம் சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார், என்ன நம்புங்க, ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். சார், எதுவுமே இல்ல சார். சரி, போய் உன் வேலை பாரு. ஓகே சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு. அது வரைக்கும் நீ இங்க தான் என் கண்ணு முன்னாலதான் இருக்கணும். இன்னும் நிறைய அனுபவிக்க போற, தயாரா இரு.
அண்ணா, வீட்டில் கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூமில் போட்டுருங்கண்ணா. ஆ, போங்க அண்ணா. ஐயோ, சொல்லுங்க. அந்த கேட்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் அதை தொடச்சி விட்டுருங்கண்ணா. சரிங்க. ஆ, சாட்டில் வந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குதே. பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணுறோம், இந்த சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. முதல்ல ஊருக்கு போனதும் இந்த நெட்வொர்க்கை மாற்றணும். அப்பாடா, இங்கே தான் ரெண்டு பாயிண்ட் சிக்னல் கிடைக்குது. போச்சுரா, அதுக்குள்ள சிக்னல் லாஸ் எதுவோ போச்சு. டேய், ஏண்டா இங்க வந்து என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அதா உள்ள நாலஞ்சு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா செய்ய மாட்டாங்களா? அம்மா, அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்ததே நான் தாம்மா. இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது நிலப்படியை தாண்டாம போக முடியாதுல்ல. நிலப்படி சுத்தமா இல்லனா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானே இதை சுத்தம் பண்றேமா, இது தப்பா சொல்லு. தப்பே இல்ல தேவா, ஆனா இதோட நிறுத்திக்கோ. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பொறுப்பா செய்யறதுக்காக தம்பி கிட்ட சொல்லி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவ வந்ததும் எங்கெங்கெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு எல்லா இடத்தையும் காட்டி சுத்தம் பண்ண சொல்லு. சரிங்க பிரியமா. நான் டிரைவரை கூட்டிட்டு போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு அப்படியே மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாக்கா, நம்ம மாளிகையில சொல்ற மாதிரி எந்த பொருளும் இல்ல. தோரணம் பூச்செடின்னு நல்ல பொருளா வாங்கிட்டு வாங்க, மாளிகைய அமக்களப்படுத்திடுவோம். மாளிகைக்கு சாமான் வாங்க போகல, மளிகை சாமான் வாங்க போறேன். அதான் மாளிகை சாமான் வாங்கிட்டு வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வருவீங்க அதானக்கா? அதுக்கு வர லேட் ஆகும், வீட்டை பாத்துக்க காவேரின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிருக்கலாம்ல. நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் வீடெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன். டேய், உங்க அம்மா கிட்ட இருந்து முதல்ல இந்த வீட்டை காப்பாத்துடா. பரவாயில்லையே, ஸ்டேஷனை சுத்தமாக தான் வச்சிருக்கேன். ஸ்டேஷனில் இவங்க மட்டும்தானா இல்லை வேற யாராவது ஆப்சண்டா? சார், ஆப்சண்ட்லாம் கிடையாது சார், ஆல் ப்ரெசன்ட். ரெண்டு பிசியை மட்டும் ஒரு திருப்பி கசி விஷயமா சின்ன என்கொயரிக்காக கடைவீதி வரைக்கும் அனுப்பிருக்கோம். ஆமா, யார் இந்த பொண்ணு, எதுக்கு இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கா? சார், நான் சொல்ல, ஒரு திருட்டு கேஸ், இப்போ ரெண்டு கான்ஸ்டபிள் சார், அது சம்மந்தமா தான் ரெண்டு பேரை கடைவீதிக்கு அனுப்பியிருக்கேன்னு. அந்த கேஸில் இப்போ தான் சார் மெயின் அக்யூஸ்டு. என்ன, திருட்டு கேஸா? சார், கோவில் நகையை திருடியிருக்கா சார். அதான் கையும் களவுமாக பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம். இவ்வளோ விசாரிச்சுட்டு இருந்தப்ப தான் நீங்கள் வந்துட்டீங்க. என்ன சரவணா, ஆளை பார்த்தா திருட்டு பண்ண மாதிரி தெரியலையே. நீங்களாவது நம்புங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். கோவில் நகைய நீதான் திருடினேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், பிளீஸ் சார். ஏய், ஏசாம உட்கார மாட்டேன். ஏய் வனிதா, இவளை கூட்டு போ. சரவணா, பொறு, என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம். இங்க பாருமா, எந்த காரணமும் இல்லாம ஒரு போலீஸ்காரன் யாரையும் சந்தேகப்படவும் மாட்டான்,
ஆதாரம் இல்லாம யாரையும் கைதும் செய்ய மாட்டான். நீ என்ன சொல்ல வரியோ சொல்லு. சார், சத்தியமா எனக்கும் இவர் சொல்ற நகை திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன சார் அவனா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? எந்த திருட சார், நான் தான் திருடுன்னு ஒத்துட்டு இருக்கான். கோவில் நகைய திருடி வீட்டுல வச்சிருந்தா கையும் களவுமா பிடிச்சிருக்கோம் சார். அது மட்டும் இல்ல சார், இவ கூட இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். அவ எங்கன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். இவளை தேடி அவ இங்க வந்துதான் ஆகணும். அதுக்குதான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துர்கா,